السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாக மேலும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் கண்மணிநாதர் முஹம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் மற்றும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் நின்றன ஆமீன் ஆமைன் அலஹம்துல்லா அல்லாஹனுடைய மிகப்பெரிய கருபையினால் அருப ஐன நவபியா இந்த அருப ஐன நவபியா அப்படின்னா என்னென்னா நாற்பது ஹதீஸுகள் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க தொகுத்த நாற்பது ஹதீஸுகள் இந்த நாற்பது ஹதீஸுகளை நம்ம படித்து அதை உணர்ந்து அதை வாழ்க்கையில் எடுத்து நடந்தாலே போதும் அலமதுல்லா நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும் இம்மையிலும் வெற்றி பெறலாம் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெறலாம் இந்த நாற்பது ஹதீசுகளே போதும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அவன் இபாதத்துகள் எப்படி இருக்கணும் அவன் சொர்க்கத்துடைய பாதை இது எல்லாத்தையுமே இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி அவங்க ஓ தீனு இபாதத்து அமல் இதை தாண்டி வாழ்க்கையினுடைய பாடத்தையும் அழகாக ஹதீஸுகளாக தொகுத்து அறுப நவவியா நாற்பது ஹதீஸுகளை நமக்கு தொகுத்து பொக்கிஷமாக நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நாற்பது ஹதீஸுகளை நம்ம விளங்கினாலே போதும் அதை வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே போதும் வாழ்க்கையே சொர்க்கமாக இனிமையாக மாறிடும் சண்டை பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத அமைதி இல்லாத வாழ்க்கை நமக்கு வரவே வராது வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும் இன்பமாக மாறிடும் அப்போ இந்த நாற்பது ஹதீஸுகளை நம்ம விளங்கணும் அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும் ஏதோ படித்தோம் கேட்டோம் அசரத்து பேசுனாங்க அப்படின்ற மாதிரி பேரக்கூடாது அதை வாழ்க்கையில் என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கொண்டு வரணும் சரி அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹதீசனைன்னா லா அமலை இல்ல விநியத்து நீயத்தில்லாமல் எந்த அமலுமே இல்லை கூடாது நீயத்துனால் என்ன மனசில் நம்ம நினைக்கிறதா என்னது நீயத்து நீயத்தில்லாமல் எந்த அமலும் எந்த இபாதத்துகளும் கூடாது இப்போ நான் தொழுகிறேன் ஆனால் நீயத் துவக்கலை அந்த தொழுகை என்ன செய்யாது கூடாது ஃபஜ்ரு தொழுகிறேன் ஃபஜ்ரு தொழுகிறன்ற நீயத்தினைக்கு இல்லை ஆனால் தொழுதுட்டேன் கடமை நிறைவேறுமா நிறைவேறாது லுகரு அசறு மகரிபு எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி அது போல் நோன்பு நீயத்தில்லாமல் நோன்பு வச்சிட்டோம் நோம்பு கூடுமா கூடாது எந்த அமலாக இருந்தாலும் சரி நீயத்தில் இல்லாமல் எந்த இபாதத்துகளும் அமல்களும் அல்லாஹவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இது ஒன்று அதுபோல் நீயத்துனா ஒரு நல்ல எண்ணம்ன்ற பொருள் நம்ம கொடுக்கலாம் நீயத்து நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்ம என்ன நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எண்ணங்கள் என்னைக்கு போச்சோ நீயத்து என்றைக்கு நமக்கு சரியில்லையோ அன்றைக்கே நினைச்சுக்கோ எல்லா இடத்துலையும் தோத்துருவோம் எங்கேயுமே நம்மளால் ஜெயிக்கவே முடியாது நீயத்து என்னன்றது பரிசுத்தமாக இருக்கணும் நல்ல எண்ணமாக இருக்கணும் நல்ல எண்ணமுடையவர்கள் தான் எம்மை மறுமையினுடைய வெற்றியை அவர்கள் அடைவாங்க நல்ல எண்ணமுடையவர்கள் தான் எங்கே போனாலும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கன்னி கிடைக்கும் அப்போ எண்ணங்களை நம்ம தூய்மைப்படுத்தணும் சரி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசலா அவங்களுடைய ஹதீஸுக்கு நம்ம போவோம் அண்ட் அமீர் இல் மோமினின் அபி ஹஃபின் உமர் பனி ஹத்தாப் அலி அல்லாஹு தலா அனுஹூ கால சமயத்துறை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் எக்கோடு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அடைகி அலிகி வசல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அமீர்ல் மொமினின் அபி ஹப்ஸின் உமர் பனு ஹத்தாப் அலி அல்லாஹு தாலா அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இன்னமல் அமாலும் பின்னியாத் நீயத்தை கொண்டு தான் அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டு தான் எல்லா அமலும் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்முடைய அமல்கள் நம்முடைய அமல்கள் என்பது எண்ணங்களை கொண்டு தான் அல்லாஹ் இடத்துல மதிப்பிடப்படும் உதாரணத்துக்கு நான் தொழுகிறேன் நான் தொழுகிறேன் அந்த தொழுகை எப்போ அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுனா அந்த தொழுகையினுடைய ஆரம்பத்தில் நமக்கு இருக்கணும் அதுபோல் அந்த தொழுகை என்பது அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும் இப்போ என்னுடைய எண்ணங்கள் இருக்குது நாலு பேர் என்ன புகழணும் என்ன பேசணும் தொழுகையாளின்னு சொல்லணும் அப்படின்ற எண்ணத்துக்காக வேண்டி நான் தொழுகிறேன்னா அந்த எண்ணம் என்பது நம்முடைய தொழுகையை பாழாக்கிறோம் எண்ணங்கள் சரியாக இருக்கணும் என்ன அமல் செஞ்சாலும் என்ன இபாதத்துகள் செஞ்சாலும் என்ன சேவைகள் நம்ம எடுத்து செஞ்சாலும் நல்ல எண்ணங்கள் இருந்தாதான் அந்த அமலும் அந்த இபாதத்தும் அந்த நல்ல காரியமும் அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹுக்காக வேண்டி அவனுடைய ரசூலுக்காக வேண்டி செய்யாமல் புகழுக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி அந்த நீயத்தில் அந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையில் அமல் செஞ்சேன்னு வைங்களேன் அது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ இன்னமில்ல ஆமாலும் பின்னையாது இன்னமில்ல ஆமாலும் விண்ணியாத் எண்ணங்களை கொண்டு தான் எல்லா அமல்களுமே அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க வ இன்னமாலி குள்ளிம்பறை இம்மானவா எண்ணங்களை பொறுத்து தான் எண்ணங்களை கொண்டு தான் ஒரு மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தன்னா நம்முடைய எண்ணங்களுக்கு தோதுவாகவே அல்லாஹுத்தால் கூலி கொடுப்பான் கலெக்டராகனு ஆசைப்படுறோம் நிறைய ஆசை இருக்குது மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும் இந்த ஊரை திருத்தணும் நாட்டை திருத்தணும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் நல்ல எண்ணங்களோட ஒரு ஆசைப்படுறோம் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களுக்கு தோதுவாக அல்லாஹால கலட்டு பதவியை கொடுத்துருவான் ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் என்பது நல்லா இருக்குது பரிசுத்தமான எண்ணம் நம்மள்ட இருக்குது பெரிய ஆலிமாவணும் மார்க்க விஷயங்களை நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய பேரை மாற்றணும் நிறைய பேரை சொர்க்கத்துக்கு பக்கம் அழைக்கணும் தொழுகையாளிகளாக மாற்றணும் தீனுடைய சேவைகள் நிறைய செய்யணும் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்குது அதனால் அல்லாஹூத்தா நம்மளை பெரிய ஆழிமாக ஆக்கி அழகு பார்ப்பான் டாக்டர் ஆகணும் நிறைய மருத்துவ சேவைகள் செய்யணும் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் அழகாக இருக்குது அந்த எண்ணங்களுக்கு தோதுவாக அல்லாஹுத்தாலா கண்டிப்பாக நம்மளை டாக்டராக மாட்டுவோம் அப்போ எண்ணங்கள் சரியாக இருந்தால் போதும் நம்முடைய எண்ணங்களுக்கு தோதுவாக தான் நமக்கு கூலி கொடுக்கப்படும் நம்மளுக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே நல்லதாக அமையும் நமக்கு கெட்ட எண்ணம் பொறாமை போட்டி குரோதம் இது மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது போல தான் நமக்கு வரக்கூடிய எல்லாமே கெட்டதாக அது அமையும் எண்ணங்களை பொறுத்து தான் நம்ம கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலீசன் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஃபமன் கானத்து ஹிஜரத்து ஹோ இலல்லாகி வர சோழிகி யாருடைய வாழ்க்கை பிரயாணம் அல்லாஹுக்காக வேண்டியும் அவனுடைய தூதருக்காக வேண்டியும் இருக்கிறதோ ஃபஹிஜரத்துஹோ இலல்லாகி வசூலிஹி எனவே அவருடைய வாழ்க்கை பிரயாணம் என்பது அல்லாஹுக்காக வேண்டியும் அவனுடைய ரசூலுக்காக தான் இருக்கும் ஒருத்தர் நினைக்கிறாரு நான் அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணம் அர்ப்பணமாகணும் அந்த பாதையிலேயே போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் அந்த பாதையில தான் போவார் ஏன்னா அவருடைய நீயத்தை அப்படி இருந்திருக்கு அதனால அல்லாஹூத்தலாம் அப்படியே கொண்டு போவான் ஃபமன் கானத்து ஹிஜ்ரத்து ஹூ லி துன்யா ஒருத்தருடைய ஹிஜரத்து வாழ்க்கை பிரயாணம் என்பது துன்யாவுக்காக வேண்டி இருக்குது துணியாவில் நான் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் துணியாவுக்காக வேண்டி இருந்தால் யுசி அந்த துணியாவை அவர் அடைஞ்சிக்குவார் ஏன்னா அவருடைய எண்ணெய் எப்படி இருந்துச்சு துன்யாவுக்காக வேண்டி இருந்துச்சுன்னா துன்யாவை அவர் அடைஞ்சிப்பார் அவ் இம்ராத்தின் ஒரு பெண்ணை நிக்கா செய்யன்னு ஆசைப்படுறாரு ஒரு பெண்ணுடைய நோக்கம்தான் அவருடைய வாழ்க்கை பிரயாணமாக இருந்துச்சுன்னா என் கிஹுஹா அந்த பெண்ணை என்ன செய்வார் அவர் நிக்கா செய்து கொள்வார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர் இந்த ஹஜீஸை முடிக்கிறாங்க எனவே அவருடைய வாழ்க்கை பிரயாணம் எதை நோக்கி இருக்குதோ அதை நோக்கி தான் அவர் என்ன செய்வார் போவார் அப்போ எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை எண்ணங்கள் சரியாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எண்ணங்கள் கெட்டு போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஒலி இழந்த விளக்கு போல் நம்முடைய வாழ்க்கை இரண்டு பேர் எல்லா இடத்துலையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது எண்ணங்களை நம்ம சரிப்படுத்தணும் அடுத்து ஒரு விஷயம் இந்த எண்ணங்கள் நமக்கு சரியாக இருந்தாலே போதும் நம்முடைய எண்ணங்களுக்கு தோதுவாக அல்லாஹத்தாலும் நம்முடைய நெருக்கமானவர்களை மாற்றிடுவான் உதாரணத்துக்கு நம்முடைய கணவனுக்கு நம்ம நல்லது தான் நினைக்கிறோம் ஆனால் அதை அவர் எடுத்துக்கவும் மாட்டுக்கார் அதை புரிஞ்சு நடக்கவும் மாட்டுக்கார் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது சுயலாபமோ அவரை வீழ்த்தணுமோ அவரை வந்து வீணாக்கணுமோ அப்படின்ற எண்ணங்கள் இல்லை நல்ல எண்ணங்களுக்காக வேண்டி அவரை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் ஆனால் அவர் மாற மாற்றுறார் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்குது அவர் அதை வெறுக்கிறாரு நம்முடைய பிள்ளைகளை நம்ம மாற்ற முயற்சி செய்கிறோம் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது பிள்ளைகள் மாறணும் எப்போல்ல சாலையான பிள்ளையாக வரணும் எண்ணங்கள் சரியாக இருக்குது ஆனால் நம்முடைய பிள்ளைகள் மாற மாற்றுது நம்ம சொல்கிறத கேட்குறது நம்ம மேலே வெறுப்பாராங்க அதுபோல் நம்முடைய மனைவி மனைவியை திருத்தன்னு நினைக்கிறோம் கொஞ்சம் மாற்றன்னு நினைக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது மனைவி நம்ம சொல் பேச்சு கேட்குறதில்லை இப்படி நமக்கு நெருக்கமானவங்களை மாத்திரத்துக்கு முயற்சி செய்கிறோம் அவங்கள்ட்ட மாற்றம் ஏற்படும் நம்ம விரும்புகிறோம் நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது ஆனால் மாற்றம் ஏற்படுவதில்லை நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருக்குது ஆனால் அதை வெறுக்கிறாங்க அவங்க நமக்கு தோதுவாக அவங்க வர்றதில்லை இப்போ இப்படி இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அல்லாஹூத்தாலா யாரை மாற்றம் நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட மாற்றத்தை கொண்டு வருவான் நம்முடைய கணவனை மாற்றம் நினைக்கிறோம் மாற்றத்தை அல்லா கொண்டு வருவான் நம்ம பிள்ளைகளை மாற்றம் நினைக்கிறோம் அதை மாற்றத்தை அல்லாஹூத்தால் நம்ம பிள்ளைகளிடத்துல கண்டிப்பாக கொண்டு வரோம் ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கா இல்லையா சுயலாபத்துக்காக வேண்டியோ அல்லது அவங்கள வந்து வீழ்த்தணும் பொறாமையிலையோ கெட்ட குணத்துலையோ நம்முடைய எண்ணங்கள் இல்லை பரிசுத்தமாக இருக்கா இல்லையா அவன் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அல்லாஹு தால நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நம்ம பிள்ளைகளை கணவனை நம்முடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அல்லாஹூத்தால் நல்லபடியாக பார்த்துப்பான் நல்லபடியாக வச்சுப்பான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவங்க ஒரு ஹதீசரை சொல்லுவாங்க ஒரு மனிதர் தர்மம் செய்ய நினைக்கிறார் சதகா கொடுக்கறதுக்கு தான தர்மம் செய்கிறதுக்கு நினைக்கிறாரு ஒரு நாள் இரவு என்ன செய்கிறாரு தன்னுடைய தான தர்மங்கள் சதக்காவுடைய பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர்கிட்ட போய் கொடுத்துட்றாரு கொடுத்துட்டாரு காலையில் விடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இது மாதிரி ஒரு திருடனுக்கு போய் ஒருத்தர் சதக்கா கொடுத்துட்டாரு ஒரு திருடனுக்கு போய் சதக்கா கொடுத்துட்டாரு அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இப்போ சதக்கா கொடுத்தாரா இல்லையா இவருக்கு மனசு நொந்து போச்சு அல்லாட்ட யா அல்லா தெரியாமல் ஒரு திருடன் கையில் போய் என்னுடைய சதக்கா பொருளை கொடுத்துட்டானே அப்படின்னு மனசு நொந்து போச்சு இவருக்கு சரின்னு சரி நம்ம மறுநாள் இன்னொரு சதக்கா செய்வோம் இன்னொரு தான தர்மங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு உறுதி எடுத்து மறுநாள் நைட்டு ஒரு பெண்ணுடைய கையில் தன்னுடைய சதக்கா பொறெல்லாம் கொடுத்துட்டார் சரி காலையில் வெடியுது மறுநாள் காலையில் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு விபச்சாரியுடைய கையில் போய் சதக்கா கொடுத்துட்டாரு அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இப்போ இந்த செய்தி இவருக்கு வருது இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு யாரெல்லாம் எனக்கு வந்து சோதனையை பாரு ஒரு விபச்சாரிக்கு போய் நான் என்னுடைய சதக்கா பொருளை கொடுத்துட்டேனே ஃபஸ்ட்டு சதக்கா கொடுத்தேன் திருடனுக்கு போயிடுச்சு இப்போ ரெண்டாவது ஒரு விபச்சாரி கைக்கு போயிடுச்சே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் சரின்னு மூணாவதாக சதக்கா கொடுக்குன்னு ஒரு உறுதி எடுத்து மூணாவது நாள் சதக்கா கொடுக்குறாரு சதக்கா கொடுக்குறாரு கொடுத்துட்டாரு மறுநாள் காலையில் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க ஒரு செல்வந்தருக்கு போய் ஒரு பெரிய பணக்காரருக்கு போய் சதக்கா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு மக்கள்லாம் கூப்போன்னு பேசிக்கிறாங்க இப்போ இந்த செய்தியும் ஒரு காதுக்கு வந்து விழுது அப்போ இவர் ரொம்ப வருத்தப்பட்டார் யா இல்லை என்ன எனக்கு வந்து சோதனை இப்படி செல்வந்தருக்கு போய் நான் என்னுடைய சதக்கா பொருளை கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு திருடனுக்கு போயிடுச்சு ரெண்டாவது யாருக்கு ஒரு விபச்சாரிக்கு போயிடுச்சு மூணாவது யாருக்கு போயிடுச்சு ஒரு செல்வந்தருக்கு போயிட்டு பணக்காரருக்கு போயிட்டு என்னுடைய சதக்கா பொருளை சேர வேண்டியவங்களுக்கு சேரலேன்னு வருத்தப்பட்டார் அப்போ இவருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு நீ சதக்கா செஞ்ச ஆனால் உன்னுடைய எண்ணம் என்பது தூய்மையாக இருந்துச்சு அவர் எண்ணம் நல்லா இருந்துச்சு அந்த எண்ணங்களுக்கு தோதுவாக இவர் மூணு பேத்துக்கு சதக்க கொடுத்தாருல திருடருக்கு சதக்க கொடுத்தாரு அந்த திருட என்ன செஞ்சால் திருட்டை விட்டுட்டு திருந்தி உழைக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இவர் எண்ணங்கள் சரியாக இருந்துச்சு சதக்கா கொடுத்தாருல அவருடைய எண்ணத்துக்காக வேண்டி அந்த தூய்மையான எண்ணத்துடைய வரக்கத்தால் அந்த திருட்டை விட்டுட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டா திருடன் விபச்சாரி விபச்சார தொழிலை விட்டுட்டு நல்லபடியாக தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டா மாற ஆரம்பிச்சுட்டேன் திருந்த ஆரம்பிச்சுட்டா ஏன் இந்த சதக்கா கொடுத்தவருடைய எண்ணம் அதனுடைய பறக்கத்தால் இந்த விபச்சாரியை மாற்ற ஆரம்பிச்சிட்டு அவள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அடுத்து ஒரு செல்வந்தர் அவர்கிட்ட காசு பணங்கள் இருந்துச்சு சதக்கா செய்யாமல் நாலு பேர்த்து கொடுக்காமல் உதவாமல் இருந்தார் இப்போ இவருடைய சதக்காவினுடைய அந்த பரிசுத்தமான நீயத்தால் அதனுடைய பறக்கத்தால் இந்த செல்வந்தர் என்ன செஞ்சார் தன்ட்ட உள்ள பொருள்கள்லாம் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தானந்தரங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்போது இந்த இடத்த நம்ம நல்லா கவனிக்கணும் ஒருத்தருடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் மற்றவர்கள்ட்ட அது மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால் நம்முடைய ஸ்டூடெண்ட் நம்முடைய மாணவ மாணவிகள் இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம் பிள்ளைகளிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்முடைய கணவன் மனைவி இடத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்முடைய சுற்று வட்டாரம் நண்பர்கள் எல்லாரிடத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்முடைய எண்ணம் போல்தான் வாழ்க்கை எண்ணங்கள் சரியாக இருந்தாலே அல்லாஹுத்தான் நம்முடைய நிம்மதியாக வாழ வைப்பான் எண்ணங்கள் சரியாக இருந்தாலே எல்லா இடத்திலும் வெற்றியெண்ணம் காணலாம் ஆக என்றால் வரக்கூடிய காலங்களில் எண்ணங்களை சீர்படுத்துவோம் எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்ன நினைக்கிறமோ அதான் நடக்கும் அதுபோல் அல்லாஹுடைய தூதர சலாடிசன் அவங்க எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ எதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தோஃபிக்கு வல்லா ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் உரிவானாக வாஹது ஆவான் அலி அஹமது இல்லாஹி ரபுல்லமின் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته